யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம வீட்டில் வந்து வளர்க்கக்கூடிய கொடி வகையான காய்கறி செடிகளில் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து பூச்சி தாக்குதல் ஏற்படும், அதே மாதிரி இலைகளில் அதிகமாக வந்து இலைப்புலி நோய்கள்லாம் வந்து ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக வந்து இயற்கை முறையில் நம்ம எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக வந்து நம்ம வந்து வளர்க்கக்கூடிய இந்த கொடி வகைகளான காய்கறி செடிகள்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பந்தல் மாதிரி போட்டு வளர்ப்போம். அந்த சமயங்களில் வந்துட்டு கிட்டக்கிட்ட இருக்கிறனால நமக்கு நிறையா வந்து பூச்சி தாக்குதல் ஏற்படும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இலைப்புலி நோய்கள், இலை சுருட்டல் நோய்கள் வந்து அதிகமாக ஏற்படும். சின்னதுலேயே பார்த்திங்க அப்படின்னா இலைகள் நல்லா பழுத்து ரொம்பவே காய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பிஞ்சுகள் வந்து பிஞ்சு வச்சதுக்கப்புறம் உடனே வந்து அழுகிற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ஏற்படும். இதுக்கு முக்கியமாக வந்து நம்ம மழைக்காலங்களில் வந்து தொடர்ச்சியாக வந்து நமக்கு தண்ணிகள் வந்துக்கிட்டே இருக்குது, அதே மாதிரி வந்து நம்ம சரியாக பராமரிக்கல அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டினியூவாக வந்து ஏற்படும். அதை வந்து எளிதாக வந்து சரி செய்கிறக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து நிறையா பிஞ்சுகள் அதே மாதிரி காய்கள் வந்து சூப்பராக வந்து வரும். இயற்கை முறையில் நம்ம வந்து ஈஸியாக வந்து தயாரிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கிடைக்கக்கூடிய சுண்ணாம்பு தான். இந்த சுண்ணாம்பில் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே வந்து பூச்சியை விரட்டக்கூடிய தன்மைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து செடிகள் நிறைய இருக்கிறனால கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துருக்கேன். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தது ஒரு 4 லிட்டர் அளவுக்கு தண்ணியாவது நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திட்டு ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் தண்ணியாக வந்து நல்லா வந்து கரைச்சிக்கணும். நல்லா கரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செடியோட மேற்பகுதிகள் எல்லாத்துலேயும் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஃபுல்லாக தொளிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த காரத்துக்கு நமக்கு வந்து பூச்சிகள் தாக்குதல் இருந்து ஏற்படாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஞ்சில் வந்து சீக்கிரமாக வந்து பிஞ்சிலேயே பழுக்கிற மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம எளிமையாக வந்து தடுக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான டிப்ஸு கூட. செடிகளை வந்து எந்த ஒரு பூச்சி தாக்குதல் ஏற்படாமல் செடிகள் நல்லா செழிப்பாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் வளரக்கு இந்த டிப்ஸ் வந்து நமக்கு நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து பயன்படுத்தி பாருங்கள். மாடி தோட்டத்தில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இன்னுமே ரிசல்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.